ரூல்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படினு பார்த்தனா சென்டென்ஸ் பேட்டர்ன், அதையும் பார்த்துட்டோம். ஸ்டெப் நம்பர் 2க்கும் 6க்கும் உண்டான ஒரு விஷயத்தையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்து பி ஃபார்ம் வெர்பை ஆட் பண்ணுறதும் வி த்ரீ ஃபார்மும் அண்ட் தென் ஆட் பை, இது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த சென்டென்ஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறது அப்படின்னா அந்த இன்ட்ராகேட்டிவ் ஃபார்மில் இருக்கக்கூடிய சென்டென்சஸ் தான். இதுதான் கொஞ்சம் மாற்றுறதுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி இந்த டபிள்யூஹெச் க்வெஸ்சன், இன்ட்ராகேட்டிவில் ரெண்டு இருக்குது, ஒன்று டபிள்யூஹெச் க்வெஸ்சன், இன்னொன்று எஸ்ஆர் நோ டைப் க்வெஸ்சன். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ், இந்த டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸை வந்து நம்ம எந்த வகையில் மாற்றணும், எப்படி மாற்றணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். முதல்ல ஆக்டிவ் வாய்ஸில் ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் க்வெஸ்சன் எப்படி இருக்கும் அப்படின்னா, டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஐ ஆல்ரெடி சேட் இந்த டைரக்ட் இன்டைரக்ட் ஃபார்மில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். ஆக்டிவ் வாய்ஸில் அந்த டபிள்யூஹெச் க்வெஸ்சன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, டபிள்யூஹெச் வேர்ட் முதல்ல இருக்கும், ப்ளஸ் ஆக்சிலரி வெர்பு ஒன்று கூட கொடுத்துருப்பாங்க. ஆக்சிலரி வெர்ப் எல்லா விதமான டபிள்யூஹெச் க்வெஸ்சனுமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஆக்சிலரி வெர்பு இருக்கணும். அப்படி ஆக்சிலரி வெர்பு இல்லை அப்படின்னா அது க்வெஸ்சன் ஃபார்ம் ஆகாது, அது வந்து ஆர்டினரி சென்டென்ஸாக மாறும். இப்போ டபிள்யூஹெச் க்வெஸ்சன் ப்ளஸ் ஆக்சிலரி வெர்பு அண்ட் தென் சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வெர்பு ஆப்ஜெக்ட், இப்படி இருந்ததுன்னா அந்த மெயின் வெர்புன்றது டென்ஸுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அண்ட் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அண்ட் எனி அதர் திங்ஸ், ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் காம்ப்ளிமெண்ட் இருக்கலாம் இல்லை அர்ஜென்ட் இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி க்வெஸ்சன் மார்க். அண்ட் தென் இதை நம்ம பேசிவ் ஃபார்மில் மாற்றும் போது என்ன விதமான ஃபார்முலா பயன்படுத்தணும் அப்படின்னா, அதே டபிள்யூஹெச் க்வெஸ்சனை போட்டுட்டு ப்ளஸ் நம்ம மாற்றும் போது நமக்கு கிடைச்ச ஆக்சிலரி வெர்ப். இப்போ இதில் இருக்கிற ஆக்சிலரி வெர்ப் இருந்தாலும் போடலாம், அப்படி மெயின் வெர்பில் இருந்து டூ ஃபார்ம் வெர்பு இங்கே கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்குண்டான ஆக்சிலரி வெர்பை இங்கே நம்ம என்ன வந்ததோ அதை நம்ம எடுத்துகிட்டு போடணும். அப்புறமா இந்த ஆப்ஜெக்ட் இங்கே இருந்தது இல்லைங்களா, இதை வந்து நம்ம சப்ஜெக்டாக கொண்டு வர்றது ப்ளஸ் மெயின் வெர்பு வி த்ரீ ஃபார்ம், அதுக்கப்புறம் பை ஆட் பண்ணி இங்கே இருக்கிற அந்த சப்ஜெக்டை ஆப்ஜெக்டாக மாற்றி க்வெஸ்சன் மார்க்கோட போட்டு முடிக்கிறோம். இதுதான் பேசிவ் ஃபார்முக்கு உண்டான ஒரு ரெகுலேஷன் ஃபார்ம். சரி, இதில் எக்ஸாம்பிள் வைஸை கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன், வேர் டிட் யூ பை திஸ் டிவி, இப்போ க்வெஸ்சன் மார்க் கொடுத்துருக்காங்க. இது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கா பாருங்கள், க்வெஸ்சன் வேர்டு வேர்ன்றதை கொடுத்துருக்குறான், ஆக்சிலரி வேர்பை டிட்டு பிரிச்சுருக்காங்க, அதுக்கடுத்து சப்ஜெக்டு யூன்றது இங்கே சப்ஜெக்டு, மெயின் வெர்பு பை திஸ் டிவி ஆப்ஜெக்ட், க்வெஸ்சன் மார்க் தட் இஸ் அ க்வெஸ்சன் வேர்ட் ப்ளஸ் ஆக்சிலரி வெர்பு தென் சப்ஜெக்டு மெயின் வெர்பு அண்ட் தென் ஆப்ஜெக்ட் தென் க்வெஸ்சன் மார்க். இப்போ இதுதான் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் ஃபார்மில் இருக்குது. இதை நம்ம பேசிவ் வாய்ஸில் மாற்றினோம்னா ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் க்வெஸ்சன் அப்படியே போட்டுடுறோம். இந்த டிட்டு கொடுத்துருக்காங்கன்னா இது உங்களுக்கே தெரியும். இப்போ இந்த மாதிரி ஆக்சிலரி வெர்பை எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்கன்னா மெயின் வெர்பில் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது மெயின் வெர்பாக இருந்ததுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா யூ பாட் திஸ் டிவின்னு இருக்குது, அப்போ யூ பாட் திஸ் டிவின்றது தான் வந்து நம்ம ஆக்சிலரி வெர்பை கொண்டு வரணுன்றதுனால பாட்டை பிரித்தோம்னா டிட்டு ப்ளஸ் பை இல்லையா, இதை வந்து சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இப்போ டிட்டு ப்ளஸ் பைங்கிறது, இப்போ இந்த டிட்டை முன்னாடி கொடுத்துட்டு யூ பை திஸ் டிவி, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இந்த சென்டென்ஸ் இருக்குது, க்வெஸ்சன் இருக்குது. இந்த க்வெஸ்சன் நம்ம இதை பேசிவ் ஃபார்மில் மாற்றுறோம். பேசிவ் ஃபார்மில் மாற்றும் போது இந்த சேம் டபிள்யூஹெச் அப்படியே போட்டுடுறோம். இப்போ இந்த சென்டென்ஸை நம்ம மாற்றும் போது என்னவாகும்னா, யூ பாட் திஸ் டிவி இல்லையா, அப்போ திஸ் டிவிங்கிறது இந்த பக்கம் வரும். அப்போ திஸ் டிவி ஆப்ஜெக்ட்ன்றது சப்ஜெக்டாக மாறும். பாட்டுடைய அந்த திஸ் டிவிங்கிறது சிங்குலர், பாட்டுக்கு உண்டான வி த்ரீ ஃபார்ம், இது ரெண்டுத்தையும் எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பி ஃபார்ம் வெர்பு பார்த்தோம்னா என்ன பி ஃபார்ம் வெர்பு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் பாஸ்ட் டென்ஸுக்கு உண்டானது வாஸ். அப்போ வாஸுங்கிறது இங்கே பி ஃபார்ம் வெர்பு வந்துடுச்சு, ஆக்சிலரியாகவும் வந்துடுச்சு, மெயின் வெர்பை வி த்ரீ போடுறோம், பையுடைய வி த்ரீ ஃபார்ம் பாட்டு, தென் பையங்கிறத ஆட் பண்ணி யூங்கிறது இங்கே வந்தால் அப்ஜெக்ட் ஃபார்மில் வந்தால் யூவாக தான் இருக்கும் இல்லையா. இஸ் நவ் செக் த ஆன்சர். அந்த வேர்ன்றதை அப்படியே போட்டுறோம், வேர் இப்போ நம்ம வாஸ் பிரித்தோம் இல்லையா, அந்த வாஸ் வந்துடுச்சு. இங்கே ஆப்ஜெக்ட் இருக்கிறது சப்ஜெக்டாக திஸ் டிவி அண்ட் தென் மெயின் வெர்போடைய வி த்ரீ ஃபார்ம் பாட்டு பை ஆட் பண்ணிட்டோம், யூ போட்டுட்டோம். அப்போ வேர் டிட் யூ பை திஸ் டிவி க்வெஸ்சன் மார்க், வேர் வாஸ் திஸ் டிவி பாட் பை யூ. இதையே கூட மாற்றும் போனால் கொஞ்சம் ஒரு விதமான கொலாபரேஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, இப்போ இந்த வேரை வந்து மறந்துடுங்க, இந்த டிட்டை பை கூட கொடுத்தோம்னா பாட்டுன்னு இருக்கும் இல்லையா. இது ஆர்டினரி சென்டென்ஸை தனியாக எடுத்து எழுதிக்கலாம், யூ பாட் திஸ் டிவி. இப்போ இந்த சென்டென்ஸ் மட்டும் கவனிங்க, யூ பாட் திஸ் டிவி, இதை வந்து ஆர்டினரி சென்டென்ஸ். இப்போது இந்த திஸ் டிவின்றத ஆப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வரலாம், திஸ் டிவி. இப்போ பாட்டுன்னு இருக்குது, இது பாஸ்ட் டென்ஸ், திஸ் டிவி சிங்குலர், அப்போ இதுக்கு உண்டான பி ஃபார்ம் வெர்பு வாஸ்ன்றதை சேர்க்குறோம். அப்போ வாஸ் பாட்டு பை ஆட் பண்ணிவிட்டு யூ போட்டோம், அப்போ என்ன வரும்னா திஸ் டிவி வாஸ் பாட் பை யூ, இதை வந்து ஆர்டினரி சென்டென்ஸ். இதை க்வெஸ்சன் வேர்டாக மாற்றணும் அப்படின்னா
அதுக்கேற்ற மாதிரி நம்ம டபிள்யூஹெச் க்வெஸ்சன் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டோம் வேர். இப்போ அது மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் என்ன அப்படின்னா, நமக்கு கிடை இருக்கிற ஆக்சிலரி வெர்பு வாஸ், அது இருக்கு இல்லைங்களா, அப்போ ஆக்சிலரி வெர்பு வாஸ் போட்டுட்டோம். அப்படியே ஆப்ஜெக்ட்டு திஸ் டிவி எழுதிட்டோம், பாட் பை யூன்றது எழுதிட்டோம். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைரெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, நம்ம சாதாரணமாக இந்த சென்டென்ஸை வந்து ஆர்டினரி சென்டென்ஸாக எழுதிட்டு ரஃப்ல எழுதி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சென்டென்ஸை மாற்றிக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹவ் வில் யூ ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட். இப்போ ஹவ் வில் யூ ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட், இது இதே க்வெஸ்சன் ஃபார்மில் இருக்குது சரிங்களா. இப்போ அதில் பாருங்கள், ஹவ் இது வந்து க்வெஸ்சன் ஃபார்மு, யூ இந்த வில் இங்கே கொடுத்துட்டோம்னா யூ வில் ஃபினிஷ் திஸ் ப்ராஜெக்ட் ஆர்டினரி சென்டென்ஸாக இருக்குது. இப்போ இந்த திஸ் ப்ராஜெக்ட் இருந்து ஆப்ஜெக்ட், இதை சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம், திஸ் ப்ராஜெக்ட் வில் இருந்தால் வில்லு அப்படியே போட்டுட்டோம். இது வந்து ஃபியூச்சர் இல்லையா, ஃபியூச்சர்ன்றதுனால வில்லு. இப்போ இங்கே என்ன பி ஃபார்ம் வெர்ப் ஆட் பண்ணோம்னா பி தான். அப்போ வில் பி ஃபினிஷுடைய வி த்ரீ ஃபார்ம் ஃபினிஷ்டு பை போட்டுட்டோம் யூ. அப்போ திஸ் ப்ராஜெக்ட் வில் பி ஃபினிஷ்டு பை யூ. ஆஸ் பர் தட் இங்கே பாசிவ் ஃபார்முக்கு உண்டான ரூல் பிரகாரம் போட்டோம்னா, இந்த டபிள்யூஹெச் க்வெஸ்சன் அப்படியே ஹவ் போட்டுடலாம். ஆக்சிலரி வெர்பு இருக்குது, இங்கே என்ன ஆக்சிலரி வெர்பு இருக்கோ அதையே அப்படியே போடுங்க, வில்லு வந்துடுச்சு. இப்போ திஸ் ப்ராஜெக்ட் அப்படியே எடுத்துக்கலாம், திஸ் ப்ராஜெக்ட். அங்கே நம்ம பி ஃபார்ம் வெர்பு ஆட் பண்ணோம் பீன்றத, அப்போ பி போட்டுட்டோம், பி ஃபினிஷ்டு ஃபினிஷ்டு பை யூ. இப்போ பாருங்கள் ஆன்சர், ஹவ் வில் திஸ் ப்ராஜெக்ட் பி ஃபினிஷ்டு பை யூ இஸ் த ஆன்சர். சரி, அடுத்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு க்வெஸ்சன்ஸு, ஹூ டுக் மை பென்சில் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸில் ஏன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். ஹூன்றது இப்போ இது க்வெஸ்சன் வேர்டும் இது தான், சப்ஜெக்டும் இது தான், ரெண்டும் ஒரே மாதிரியான ஆக்ஷன்ஸை பண்ணுது. அப்போ ஹூன்றதை நம்ம டைரெக்டாக சப்ஜெக்டாகவே எடுத்துக்கலாம். டுக்கு வெர்பு, மை பென்சில். இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா, மை பென்சில் டுக்குடைய பாஸ்ட் ஃபார்ம் இல்லையா, பாஸ்ட் ஃபார்ம்ன்றதுனால இந்த மை பென்சிலுங்கிறது சிங்குலர், அப்போ டுக்குங்கிறது பாஸ்ட். இதுக்கு உண்டான பி ஃபார்ம் வெர்பு என்ன போடலாம் அப்படின்னா வாஸ் போடலாம், வாஸ். டுக்குடைய வி த்ரீ ஃபார்ம் டேக்கன், டேக் டுக் டேக்கன் வரும். அப்போ டேக்கன் பை போட்டுட்டோம் ஹூ. இப்போ எப்பவுமே ஹூ வந்தால் மட்டும் ஹூம்னு மாறும் ஆப்ஜெக்ட் ஃபார்மில். அப்போ ஹூம், மை பென்சில் வாஸ் டேக்கன் பை ஹூம், இதுதான் அதுக்கு உண்டான கரெக்டான ஃபார்ம், அதாவது ஃபார்மேஷன் இல்லையா. ஆனால் இங்கே நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த டபிள்யூஹெச் க்வெஸ்சனை எழுதணும். டபிள்யூஹெச் க்வெஸ்சன் எழுதுறோம்னா ஹூ வந்ததுன்னா எப்பவுமே நம்ம பை ஹூம்னு அதை மாற்றிக்கணும். அப்போது பை ஹூம் ஆக்சிலரி வெர்பு பக்கத்தில் போடணும் இல்லையா. நம்ம என்ன ஆக்சிலரி வெர்பு எடுத்தோம்னா வாஸ்ன்ற ஆக்சிலரி வெர்பு எடுத்துருக்கோம், அதனால் வாஸ் போட்டுட்டோம். பை ஹூம் வாஸ் மை பென்சில், இதான் வந்து நம்ம சப்ஜெக்டாக மாற்றிருக்கிறது, மை பென்சில் டேக்கன், அவ்வளோதான் ஆன்சர் பாருங்கள். பை ஹூம் வாஸ் மை பென்சில் டேக்கன் இஸ் த ரியல் அண்ட் கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். அதுக்கடுத்து இன்னொரு ஃபார்மில் என்ன அப்படின்னா, வாட் ஆர் யூ ரைட்டிங் அப்படின்னு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த வாட் ஆர் யூ ரைட்டிங் அப்படின்ற க்வெஸ்சன்ஸை இப்போ நம்ம மாற்ற போகிறோம். இப்போ இங்கே வாட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை அப்படியே வச்சுங்க. இங்கே யூ ஆர் யூ, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் யூ ரைட்டிங், நீ என்ன எழுதி கொண்டிருக்கின்றாய். இப்போ இதை ஃபார்மில் மாற்றும்போது இந்த வாட்டுங்கிற க்வெஸ்சன் அப்படியே போட்டுட்டோம். இப்போது யூங்கிறது இங்கே சப்ஜெக்டாக இருக்குது, யூ ஆர் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, யூ ஆர் ரைட்டிங் நீ எழுதி கொண்டிருக்கின்றாய். இந்த வாட்டுங்கிறது யூ ஆர் ரைட்டிங் வாட் அப்படி வரும், ஆப்ஜெக்டாக இருக்கும். அதனால் இப்போ இருக்கிற இந்த ஃபார்மை அப்படியே போட்டுடலாம், வாட். இப்போ பாருங்கள், இந்த யூ ரைட்டிங் வாட்டுங்கிறது இப்போது நமக்கு என்னவாக இருக்குது அப்படின்னா, வாட்டுங்கிறது சிங்குலர் ஃபார்மாக இருக்குது, அதுக்கு உண்டான ஈஸை போட்டுட்டோம். இதில் சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, அதாவது ஆப்ஜெக்ட் எதுவுமே இல்லைன்றதுனால டைரெக்டாக நம்ம வெர்ப் அப்படியே எடுத்துடலாம், வாட் இஸ் பீயிங். இந்த ஈஸ் ஆருக்கு பதிலாக தான் இங்கே ஈஸ் வந்திருக்கு. இது எதை வச்சு வந்திருக்குன்னா, இந்த வாட்ன்ற ஃபார்மை வச்சு தான் இங்கே வந்திருக்கு. அப்போ ஈஸ் போட்டுட்டோம். நம்ம போட வேண்டிய பீயிங், அதாவது ப்ரெசண்ட் கண்டினியூஸாக இருந்ததுன்னா அது கூட நம்ம அந்த ஈஸு ஆறு இது ரெண்டுத்தையும் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு பக்கத்தில் பீயிங் ப்ளஸ் வி த்ரீ எழுதும் இல்லையா. அப்போ பீயிங் இங்கே போட்டுட்டோம், வாட் இஸ் பீயிங் ரிட்டன், இங்கே யூ ஆப்ஜெக்டாக போயிடும், அப்போ பை யூ. ஸோ த ஆன்சர் இஸ் வாட் இஸ் பீயிங் ரிட்டன் பை யூ இஸ் அ கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சுதா, எந்த டவுட்டும் இல்லையா. ஓகே, லெட் அஸ் சீ நவ் த நெக்ஸ்ட் ஃபார்ம். இப்போ நம்ம பார்க்குறது அந்த க்வெஸ்சன் ஃபார்ம்லேயே இருக்கக்கூடிய ரெண்டு விதமான இன்ட்ராகேட்டிவ் சொன்னேன், ஒன்று வந்து டபிள்யூஹெச் க்வெஸ்சன், என்னொன்று எஸ்ஆர் நோ டைப். இப்போ எஸ்ஆர் நோ டைப்புக்கு உண்டானதை பார்க்கலாம். இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ஸோ நல்லா கவனிச்சுங்க. ஆக்டிவ் ஃபார்மில் இது என்னவாக இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிலரி வெர்ப் இருக்கும், ப்ளஸ்
அதுக்கடுத்து சப்ஜெக்ட் ப்ளஸ் மெயின் வெர்பு அண்ட் தென் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ் அண்ட் தென் க்வெஸ்சன் மார்க். பேசிவ் ஃபார்மில் பார்த்தோம்னா அதே ஆக்சிலரி வெர்பு தான், அதே ஆக்சிலரி வெர்புன்னு சொல்ல முடியாது, மாத்தன ஆக்சிலரி வெர்பும் வரலாம், ப்ளஸ் சப்ஜெக்ட் அண்ட் தென் மெயின் வெர்புடைய V3 ஃபார்ம், அடுத்து பை ஆட் பண்ணி ஆப்ஜெக்டை சேர்க்குறோம். இப்போ அதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். க்வெஸ்சன் பாருங்கள், டூ யூ லைக் திஸ் ஷர்ட். இப்போ இந்த சாதாரண ஃபார்மில் பாருங்களேன், இந்த டூ வந்து லைக் கூட கொடுத்தா லைக் தான் வரும், டூ ப்ளஸ் லைக் லைக் தான் இல்லையா. அப்போ யூ லைக் திஸ் ஷர்ட், யூ லைக் திஸ் ஷர்ட். இப்போ இதை மாற்றுங்க, ஆர்டினரி ஃபார்மில் மாற்றிட்டு நம்ம அதுக்கப்புறம் க்வெஸ்சன் ஃபார்மில் போகலாம். இப்போ ஆர்டினரி ஃபார்மில் மாற்றினோம்னா யூ லைக் திஸ் ஷர்ட், இது ஆர்டினரி ஃபார்ம் இல்லையா. இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்டை இப்போ பிரிக்கிறோம், லைக்ஸ் லைக்குங்கிறது வந்து வெர்பு, யூ சப்ஜெக்டு, திஸ் ஷர்ட்டுங்கிறது ஆப்ஜெக்ட். அப்போ யூ லைக் திஸ் ஷர்ட்டுங்கிறத ஆக்டிவ் ஃபார்மில், ஆர்டினரி ஆக்டிவ் ஃபார்மில் மாற்றினோம்னா தி ஷர்ட் இஸ் லைக்டு பை யூன்னு வரும். தி ஷர்ட்டுங்கிறது சிங்குலருன்றதுனால அதுக்குண்டான பி ஃபார்ம் வெர்பு ஈஸ் பயன்படுத்திட்டோம். அது மட்டும் இல்லாமல் லைக்குங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனால ஈஸ், அப்போது தி ஷர்ட் இஸ் லைக்குடைய V3 ஃபார்ம் லைக்டு, பை போட்டுட்டோம், பை யூன்றதை இங்கே கொடுத்துட்டோம். அப்போது தி ஷர்ட் இஸ் லைக்டு பை யூ இல்லையா. இப்போ இந்த ஆன்சரில் அதில் இருக்கிற ஆக்சிலரி வெர்பை தூக்கி முன்னாடி போடுங்க. இப்போ இங்கே நம்ம பிரித்த ஆக்சிலரி வெர்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ் இருக்கு இல்லையா, அந்த ஈஸ தூக்கி முன்னாடி போட்டோம்னா இஸ் தி ஷர்ட் லைக்டு பை யூ க்வெஸ்சன் மார்க் அப்படின்றது வரும் ஆன்சர். வந்து பாருங்க, இஸ் தி ஷர்ட் லைக்டு பை யூ இஸ் அ ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட், ஹாவ் யூ கிவன் எனி திங், ஹாவ் யூ கிவன் எனி திங், நீ ஏதாவது கொடுத்தியா. இப்போ என்ன பண்ணுறோம், இதை ஆர்டினரி சென்டென்ஸாக மாற்றிக்கலாம், ஏன்னா அப்படியே பண்ணுறதுங்கிறது நமக்கு முடியாத காரியம். அதனால் ஈஸியாக பண்ணோன்னா ஆர்டினரியை மாற்றுங்க. ஆர்டினரியை மாற்றணும்னா யூ ஹாவ் கிவன் எனி திங், யூ ஹாவ் கிவன் எனி திங், நீ ஏதாவது கொடுத்துருக்கு, நீ ஏதாவது கொடுத்துருக்க அப்படின்றத மாறும் இல்லையா. யூ ஹாவ் கிவன் எனி திங், ஹாவ் கிவன் வெர்பு, யூ சப்ஜெக்டு, எனி திங்ன்றது ஆப்ஜெக்ட். இப்போ என்ன பண்ணலாம், எனி திங்ன்றதை முன்னாடி கொடுத்துடலாம், எனி திங் ஹாவ் அப்படியே போட்டுடலாம். எனி திங்ன்றது வந்துடுறதுனால எனி திங் சிங்குலர், ஹாவ் என்னவா மாறிடும்னா ஹேஸாக மாறும், அதில் மட்டும் குறியாக இருக்கணும். ஏன்னா ஹிட்டு ஆகிடும் இல்லையா, இது ஹிட்டு தேர்ட் பர்சனில் வரக்கூடிய ஹிட்டுன்றத மாதிரி மீனிங். அதனால் எனி திங்ன்றது இங்கே வரும்போது இந்த ஹாவ் ஆஸாக மாறும், எனி திங் ஆஸ் பீன் கிவன், ஏன்னா இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அதனால் ஆஸ் கிவன் வந்தாலோ ஹாவ் கிவன் வந்தாலோ ஆஸ் பீன் கிவன், ஹாவ் பீன் கிவன் வரணும், சாரி கிவ் கிவன் எஸ் அப்போ கிவன் வரும்போது நமக்கு இங்கே என்னவாக இருக்குது அப்படின்னா எனி திங் ஹாஸ் பீன் given by you, இது ஆர்டினரி ஃபார்ம். இப்போ எனி திங் ஹாஸ் பீன் கிவன் பை யூ அப்படின்றத அதில் என்ன ஆக்சிலரி வெர்பு, ஃபஸ்ட்டு என்ன ஆக்சிலரி வெர்பு இருக்கோ அதை தூக்கி முன்னாடி போட்டிங்கன்னா ஹாஸ் இருக்குது இல்லையா. அப்போ ஹாஸ் தூக்கி முன்னாடி போயிட்டோம்னா ஹாஸ் எனி திங் பீன் கிவன் பை யூ, ஸோ திஸ் இஸ் அ ரைட் ஆன்சர் ஃபார் இட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு புரியுது எப்படி புரியுதுன்றதும் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது எந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வந்து இன்னும் ஸ்லோவாக போகலாமா எப்படின்றதையும் நமக்கு தெரியும். அதனால் உங்களுடைய லைக் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷனை இப்போவே கொடுங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வீடியோஸும் ஒன் பை ஒன்னாக நாம் போடுறத நீங்கள் அப்போவே பார்க்குறதா இருக்கலாம். Okay, let us see the next term. அடுத்த எக்ஸாம்பிள், ஆர் யூ சிங்கிங் எ சாங், நீ பாடலை பாடிக்கொண்டிருக்கிறாயா அப்படின்றது க்வெஸ்சன். இப்போ இதை ஆர்டினரி ஃபார்மாக மாற்றுறோம், ஆர்டினரி ஃபார்மாக மாற்றினோம்னா யூ ஆர் சிங்கிங் எ சாங், நீ பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றாய், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஆர் ப்ளஸ் V1 ப்ளஸ் ING. இப்போ இதை ஆர்டினரி சென்டென்ஸாகவே நம்ம முதல்ல மாற்றலாம். யூ ஆர் சிங்கிங் எ சாங், ஆர் சிங்கிங் வெர்பு, யூ சப்ஜெக்ட், எ சாங்ன்றது ஆப்ஜெக்ட், எ சாங்கை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடலாம். எ சாங் ஆர் என்னவாக மாறும்னா ஈஸாக மாறும், ஏன்னா தேர்ட் பர்சன் சிங்குலரில் இட்டாக வரக்கூடியது இல்லையா, அதனால் ஈஸ். எ சாங் இஸ் ஆர் சிங்கிங் வந்ததுன்னா நம்ம ரூல்ஸ்லேயே பார்த்தோம் இல்லையா, ஆர் சிங்கிங் வந்ததுன்னா ஈஸ் பீயிங் சங்குன்னு வரும், V3 ஃபார்ம் வரும். அப்போது எ சாங் ஈஸ் பீயிங் சங், சிங்கோடைய V3 ஃபார்ம் சங், எ சாங் இஸ் பீயிங் சங் பை ஆட் பண்ணிட்டோம், யூ போட்டுட்டோம். இப்போ ஆக்சிலரி வெர்பு முன்னாடி வரணுன்றதுனால நம்ம இங்கே மாற்றும் போது என்ன ஆக்சிலரி வெர்பு எடுத்துகிட்டு வந்தோம்னா ஈஸ்ன்றதை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா, அந்த ஈஸத்துக்கு முன்னாடி போட்டோம்னா ஈஸ் எ சாங் பீயிங் சங் பை யூ, தட் இஸ் அ ஆன்சர். ஓகே சி நவ், ஈஸ் எ சாங் பீயிங் சங் பை யூ. அடுத்த எக்ஸாம்பிள்,
வில் யூ ஹெல்ப் மீ, எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? இப்போ இதை ஆர்டினரியாக மாற்றலாம். ஆர்டினரியாக மாற்றினா யூ வில் ஹெல்ப் மீ, யூ வில் ஹெல்ப் மீ. இப்போது இதை வில் ஹெல்ப்ன்றது வெர்பு, யூ சப்ஜெக்ட், மீன்றது ஆப்ஜெக்ட்டு. இப்போ மீயை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தோம்னா ஐ ஆல்ரெடி சே தட், மீ இந்த பக்கம் வந்ததுன்னா ஐயா வரும். இந்த வில் அப்படியே போடுங்க, ஐ வில். வில்ல வந்துச்சுன்னா பி ஆட் பண்ணும். அப்போ பி ஹெல்ப்புடைய வீத்திரி ஃபார்ம் ஹெல்ப்டு பை யூ. அப்போது ஐ வில் பி ஹெல்ப்டு பை யூ. இப்போ ஆக்சிலரி வெர்பு இங்கே வரணும், பை த ரூல் ஃபார்ம் வரணுன்றதுனால வில்லை தூக்கி முன்னாடி போடுறோம் மறுபடியும். அப்போ வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ. மேக்ஸிமம் நம்ம வில்லை வந்து இங்கே மாற்றும் போது ஷல்லு வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது, இல்லை அப்படியே கூட வில்லையை கூட போட்டுடலாம். இப்போ பாருங்கள், வில் பி, வில் ஐ பி ஹெல்ப்டு பை யூ இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா டபிள்யூஹெச் கொஷன்லையோ இன்ட்ராகேட்டிவ் கொஷன்ஸ்லையோ வந்தால் எப்படி நம்ம மாற்றுறது அப்படின்றத தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னா கமாண்டு, ரெக்வஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து இம்பரேட்டிவ். அதில் ரெண்டு வகையான இம்பரேட்டிவ் இருக்குது, ஒன்று வந்து பாசிட்டிவ் இம்பரேட்டிவ், இன்னொன்று நெகட்டிவ் இம்பரேட்டிவ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாசிட்டிவ் இம்பரேட்டிவை பார்த்துடலாம். பாசிட்டிவ் இம்பரேட்டிவ் ஆக்டிவ் வாய்ஸில் என்ன இருக்கும்னா மெயின் வெர்ப் இருக்கும், எடுத்த உடனே மெயின் வெர்ப் இருக்கும், ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்கும், ஆர் எனி அதர் திங்ஸ் அப்படி இருக்கும். ஆனால் பேசிவ் ஃபார்மில் நம்ம மாற்றும் போது இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா பேசிவ் ஃபார்மில் லெட்டு, லெட்டரில் தான் வெர்பே ஆரம்பிக்கும், ப்ளஸ் சப்ஜெக்ட், அதாவது இங்கே ஆப்ஜெக்டாக இருந்தது இல்லையா அது சப்ஜெக்டாக மாற்றணும், ப்ளஸ் பி ப்ளஸ் மெயின் வெர்பு த்ரீ. அப்படி இல்லைன்னா இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, எந்த விதமான சென்டென்ஸாக இருந்தாலும் சரி, யூ ஆர் ஆர்டர்ட், அப்படி இல்லைனா ரெக்வஸ்டர், அப்படி இல்லைனா ப்ளீஸ்டு டு, இங்கே என்ன க்வெஸ்சன் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதுதான். ஸோ லெட் அஸ் சீ தஸ் எக்ஸாம்பிளை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்கள், பை எ நியூ ஃபோன் சூன், பை எ நியூ ஃபோன் சூன், சீக்கிரமாக ஒரு போன் வாங்கு. இப்போ இது வந்து ஆர்டர் தான் இல்லையா, ஆர்டர் சொல்லலாம், அப்படி இல்லைனா கமாண்டுன்னு சொல்லலாம், எடு வேணாலும் சொல்லலாம். இப்போ இதில் பாருங்கள் கரெக்டான ஃபார்மேஷனில் இருக்கும், பைன்றது மெயின் வெர்பு, எ நியூ ஃபோன் ஆப்ஜெக்ட், சூனுங்கிறது அர்ஜென்ட், அது எங்கே வேணாலும் வரலாம். இப்போ இதனுடைய ரூல்ஸ் ஃபார்முலாவில் பிரகாரம் ஃபஸ்ட்டு லெட்டுன்றதை போட்டுடணும். பாசிவ் ஃபார்மில் எப்போவுமே ஆர்டராக இருக்குது அப்படின்னா லெட்டுன்றதை முதல்ல கொடுத்துடணும். லெட், லெட்டை போட்டாச்சு. அதுக்கடுத்து ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை மாற்றுவோம் இல்லையா. அப்போ இங்கே பையிங்கிறது வெர்பு, என் நியூ ஃபோனுங்கிறது ஆப்ஜெக்ட்டு, சூனுங்கிறது அர்ஜென்ட்டு. இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ லெட்டை த நியூ ஃபோன் ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்துடும். நியூ ஃபோன் பீன்றதை ஆட் பண்ணிட்டோம். எதுவாக இருந்தாலும் நம்ம பி தான் இங்கே போடணும், அதனால் பியை போட்டுட்டோம். பி மெயின் வெர்போடைய வி த்ரீ ஃபார்ம் பாட், பையோடைய வி த்ரீ ஃபார்ம் பாட்டு சூன், இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து எழுதிடலாம். அவ்வளோதான் சரியாக போச்சு. அப்போ லெட் த நியூ ஃபோன் பி பாட் பை பாட் சூன், அவ்வளோதான். இந்த பையின்றதெல்லாம் இங்கே இருக்க வேண்டியது வாய்ப்பு இல்லை, ஏன்னா அங்கே வந்து சப்ஜெக்ட் கிடையாது இல்லையா. எப்பவுமே பாசிட்டிவ், அதாவது ஆர்டர்னாலே அதில் சப்ஜெக்ட் வரதுக்கான வாய்ப்பு இல்லை, ஆப்ஜெக்ட் தான் இருக்கும், எதில் இருக்கிறவங்கள தான் சொல்லுவாங்க, அதனால் பை வர வேண்டிய வாய்ப்பே கிடையாது. அதனால் நம்ம லெட் த நியூ ஃபோன் பி பாட் சூன் அப்படின்றத கொடுத்துடலாம். அப்படி இல்லை, இது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னா இது ஈஸியாக அப்படி எழுதிடலாம். யூ ஆர், இது வந்து கமாண்டுன்னு சொல்லலாம், ஆர்டர்டுன்னு சொல்லலாம், இல்லை ஆஸ்க்டுன்னு கூட சொல்லிடலாம். அப்போது யூ ஆர் ஆஸ்க்டு, அப்படி இல்லைனா ஆர்டர்டு டூ, இது வரைக்கும் காமன். அப்புறம் பாருங்கள் இங்கே இருக்கிற அப்படியே போட்டுடலாம், பை ஏ நியூ ஃபோன் சூன், திஸ் இஸ் அ கரெக்ட் ஃபார்ம். அதுக்கடுத்து பார்க்கலாம். இப்போ இதுவே வந்து ப்ளீஸ் அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டில் வருதுன்னு வச்சுங்களேன், க்வெஸ்சன் பாருங்கள், ப்ளீஸ் பாஸ் த புக், தயவு செய்து அந்த புக்கு கொஞ்சம் பாஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கூட. இந்த ப்ளீஸுங்கிறத விட்டு பாஸுங்கிறது வெர்பு, த புக்குங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இதில் மெயின் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் அந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ இதில் நம்ம பாசிவ் ஃபார்மில் கொண்டு வரும்போது முதல்ல லெட்டு போட்டுட்டோம், இங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ லெட் த புக், இப்போ பீன்றது எல்லாத்துக்குமே நம்ம பி போடலாம், பீன்றதை போட்டாச்சு. மெயின் வெர்பு பாஸுடைய வி த்ரீ ஃபார்மு பாசிட்டிவ், அப்போ லெட் த புக் பி பாசிட்டிவ். இப்போ இங்கே வந்து அப்படி இல்லைன்னா ஆர்டினரி ஃபார்மில் எழுதும்போது யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பாஸ் த புக், இங்கே வந்து ப்ளீஸ் வரதுனால நம்ம ரெக்வஸ்டட் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளீஸ்டுன்னு கூட கொடுத்துக்கலாம். யூ ஆர் ப்ளீஸ்டு, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு பாஸ் த புக் அப்படின்றது ஆன்சராக வரும். ஓகே, அடுத்த ஃபார்மில் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் வரக்கூடிய
நெகட்டிவ் ஃபார்ம்னா இதை செய்யாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ நம்ம நெகட்டிவ் ஃபார்ம் ஒரு சிலர் பார்க்க சொன்னால் வார்த்தைகளில் இருக்கிற நெகட்டிவ் பார்ப்பாங்கிறத தவிர அதில் வந்து நாட் இருக்கா நோ இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க. அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும், வார்த்தைகளில் நெகட்டிவ் பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஆக்டிவ் ஃபார்மில் ஆக்சிலரி வெர்ப் இருக்கும், அது கூட வந்து நாட் இருக்கும், ப்ளஸ் மெயின் வெர்பு அண்ட் தென் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் எனி அதர் திங்ஸ் இருக்கும். இது ஆக்டிவ் ஃபார்ம். பாசிவ் ஃபார்மில் மாற்றும் போது லெட்டு போட்டோம் இல்லையாங்க, அதே தான். ஆனால் இங்கே என்னென்னா நாட் மட்டும் இங்கே ஆட் பண்ணாலே போதும். இங்கேயும் அதே மாதிரி யூஆர் ஆர்டர்டு டு ரெக்வஸ்டட் ஆர் ப்ளீஸ்டு டூன் போடுவோம் இல்லையா, இந்த இடத்துல நாட் போட்டாலே முடிச்சிடும். ரெண்டும் ஒன்று தான், ஒன்றும் இல்லை, நாட்டை மட்டும் இடையில சேர்த்தா எங்கே சேர்க்கணுமோ அதை சேர்த்தாலே போதும். இப்போ பாருங்கள் இந்த ஃபார்மு, டோன்ட் அது டு நாட் பை ஏ நியூ ஃபோன் சூன். அங்கே வந்து பை ஏ நியூ ஃபோன், இங்கே வந்து நம்ம எப்போவுமே வந்து நெகட்டிவில் சொல்லும்போது நாட் பைன்னு சொல்லக்கூடாது, அதில் வந்து ஆக்சிலரி எடுத்து ஆக்சிலரி கூட தான் நாட் போடணும். அப்போ டு நாட் அது டோன்ட் பை ஏ நியூ ஃபோன் சூன், சீக்கிரமாக ஃபோனை வாங்காத. இப்போ இதோடைய ஆன்சர் என்ன அப்படின்னா லெட்டு போட்டுட்டோம். இங்கே நாட் இருக்கிறதுனால எப்பவுமே லெட் பக்கத்தில் தான் நாட் வரும். அப்போ லெட் நாட் த நியூ ஃபோன் பி பாட் சூன், தட்ஸ் ஆல். என்னென்னா நாட்டு மட்டும் இங்கே ஆட் பண்ணாலே போதுமானது. இப்போ இங்கே ஆர்டினரி இந்த ஃபார்மில் எழுதும்போது பார்த்தீங்கன்னா யூஆர் ஆர்டர்டு இல்லை ரெக்வஸ்டர்ட் அப்படி இல்லை ப்ளீஸ்டு. இப்போ இங்கே வந்து ஆர்டர் இருக்கிறதுனாலையும் அட்வைஸ் இருக்கிறதுனாலையும் ஆஸ்கடு இருக்கிறதுனாலையும் யூஆர் ஆஸ்கடு ஆர் ஆர்டர்டு நாட் டு பை எ நியூ ஃபோன் சூன் அப்படின்றது இங்கே ஆன்சர் ஆகும். அரி ஓகே ஓகே, லெட் அஸ் சீ தட். அனதர் ஃபார்முக்கு போயிடலாம். ப்ளீஸ் டோன்ட் பாஸ் த புக். இப்போ நம்ம அங்கே பாஸ் த புக்குன்னு கொடுத்துருப்போம், இங்கே பார்த்தீங்கன்னா டோன்ட் பாஸ் த புக்குன்றது வருது. இப்போ பாருங்கள் லெட் நாட், இப்போ டோன்ட் இருக்குது இல்லையா, அதனால் லெட் நாட் த புக்கு சப்ஜெக்ட், அதாவது அங்கே அங்கே இருக்கிற ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். லெட் நாட் த புக் பி பாஸ்ட் இஸ் ஆன்சர். இதுக்கு அடுத்து இந்த ஃபார்மில் கொடுக்கணும் அப்படின்னா யூ ஆர் ரெக்வஸ்டட் அப்படின்னா ப்ளீஸ்டு நாட் டு பாஸ் த புக், தட் இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த பார்க்குறோம். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான அந்த எக்ஸசைஸை பார்த்துடலாம். இருக்கிற எக்ஸசைஸை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக இருக்கிற எல்லா விதமான டைப்புக்கு உண்டான எக்ஸசைஸை நம்ம இதில் பார்த்துடலாம். த ஃபர்ஸ்ட் ஒன், மெனி பீப்புள் பிகின் நியூ ப்ராஜெக்ட் இன் ஜான்வரி. இப்போ இதில் பாருங்கள், மெனி பீப்புள் பிகின் நியூ ப்ராஜெக்ட் இன் ஜான்வரி. இதில் வெர்பு முதல்ல பிரிக்கிறோம், பிகின்றது வெர்பு இல்லைங்களா, அப்போது வெர்பு இருக்குது. ப்ளஸ் மெனி பீப்புள்ன்றது யார் பிகின் பண்ணுறாங்கன்னா மெனி பீப்புள், அப்போ மெனி பீப்புள் இஸ் அ சப்ஜெக்ட், பிகின் இஸ் அ வெர்ப். நியூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட். இன் ஜான்வரி இது அர்ஜென்ட், இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம ஸ்டெப் நம்பர் ஒன்ன்ற பிரகாரம் பேட்டர்ன் தான் சென்டென்ஸ் பண்ணிட்டோம். பிகின்றது வெர்பு, மெனி பீப்புள் சப்ஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்ட், இன் ஜான்வரின்றது அர்ஜென்ட். அஜெண்டா பொறுத்த அளவுக்கு எங்கே வேணாலும் நம்ம வரலாம், இதை வந்து ஃபர்ஸ்ட்லேயோ இல்லை லாஸ்ட்லேயோ கூட போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த பிகின்றது, இப்போ இங்கே இந்த நியூ ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ளூரல், பிகின்றது சிங்குலர் இல்லையா, அப்போ ப்ளூரல் சிங்குலர். இப்போ நியூ ப்ராஜெக்ட்டு இங்கே எடுத்துன்னு வாங்க, நியூ ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இங்கே இருக்கிற பிகின்றது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ன்றதுனாலையும் இங்கே இருக்கிறது ப்ளூரல்ன்றதுனாலையும் நமக்கு ஆர் பயன்படுது. ஆர் பிகினுடைய V3 ஃபார்ம் பிகின், பிகன், பிகன், அப்போ பிகன் போட்டுட்டோம். பிகன் சார் இங்கே பை இல்லையே, இப்போ நான் ஸ்டார்டிங்லே சொன்னேன், என்னென்னா பர்சனல் பேசிவ் வாய்ஸ் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது. மெனி பீப்புள் காமன்ன்றதுனால நம்ம அதை அங்கே கொடுக்க தேவையில்லை, அப்படியே கூட போட்டுடலாம். சரி பை மெனி பீப்புள் போடலாம், அது கரெக்டானா, அதுவும் கரெக்டு தான், ஆனால் மேக்ஸிமம் போடாமல் இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லலாம். அப்போ பை தேவையில்லை, இன் ஜான்வரி அப்படியே போட்டுடலாம். அதுக்கடுத்து செகண்ட் எக்ஸசைஸ், த மதர் இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் the food, the mother is going to prepare the food. இப்போ is going to prepare, இது மொத்தமே என்ன அப்படினு பாத்தீங்கன்னா verb-ஆ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். is going to prepare infinitive form-ல இது வரக்கூடியதா இருக்கும், இது வந்து அவ்வளோவா தேவையில்லை. ஏன்னா இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்னு போனோம்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு, அதனால தேவையில்லை. இதை மொத்தமாகவே நீங்கள் வெர்பாகவே எடுத்துங்க. இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் இது வந்து வெர்பு. த மதருங்கிறது யார் இஸ் கோயிங் டு ப்ரிப்பேர் அப்படின்னா மதர், அப்போ டூயர் ஆஃப் ஆக்ஷன் சப்ஜெக்ட்டு. என்ன பண்ண போகிறாங்க, த மதர் இஸ் கோயிங் டு வாட் த ஃபுட்டு, அப்போ த ஃபுட்டு கொடுத்துட்டோம். இந்த ஃபுட்டை முன்னாடி எடுத்துகிட்டு வரோம், அதாவது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்தோம். த ஃபுட்டு இங்கே இருக்கிற ஈஸ் அப்படியே போட்டுருங்க, கோயிங்கும் அப்படியே போட்டுருங்க, ஏன்னா இது ஃபுல்லாத்தையும் நம்ம ஆக்சிலரி தான் இங்கே கன்சிடர் பண்ணோம். இஸ் கோயிங் இந்த டூ அப்படியே போட்டுங்க. இப்போ நம்ம பி ஃபார்ம் ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து
இன்ஃபினிட்டிவ்க்கு பக்கத்தில் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இன்ஃபினிட்டிவ் வந்துட்டாலே அந்த இன்ஃபினிட்டிவ்க்கு பக்கத்தில் வர மாதிரி ஆட் பண்ணிவிட்டு பின்றத போட்டுட்டோம். இதில் ப்ரிப்பேர் இதை தான் நம்ம மெயின் வர்பாக கன்சிடர் பண்ண போகிறோம். ப்ரிப்பேர்ன்றத ப்ரிப்பேர்டு அப்படின்னு V3 ஃபார்மாக மாற்றிட்டோம். பை மதர், தட்ஸ் ஆல். அப்போ த ஃபுட் இஸ் கோயிங் டு பி ப்ரிப்பேர்டு பை மதர். இது உங்களுக்கு வந்து ஒரு நியூ ஃபார்மாக இருக்கும், அதனால தான் நம்ம இங்கே எக்ஸசைஸில் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆர்டினரி சென்டென்ஸ் எல்லாமே மாற்றிடுவாங்க, அசர்ட்டிவில் இருக்கிற சென்டென்ஸு. இந்த மாதிரி நியூ லெவலில் உங்களுக்கு கொடுக்குறோன்றதுக்காக தான் இந்த எக்ஸசைஸாக வந்து உங்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கறது. அதுக்கடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள். தே மேக் ஷூஸ் இன் தட் ஃபேக்ட்ரி. இப்போ பாருங்கள், தேன்றது சப்ஜெக்ட், மேக்ன்றது வெர்பு, ஷூஸ் ஆப்ஜெக்ட்டு, இன் தட் ஃபேக்ட்ரி அப்ஜெக்ட். இப்போ ஷூஸை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுறோம், ஷூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஷூஸ் இப்போ இது சிங்குலர், மேக்ன்றது ப்ரெசன்ட் டென்ஸு, ஷூஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ப்ளூரலாக இருக்குது. அப்போ ஷூஸ் இங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸு, அப்போ அதுக்கு உண்டான பி ஃபார்ம் வெர்பு ஆர். ஷூஸ் ஆர், மேக்குடைய V3 ஃபார்ம், மேக்கு மேடு மேடு, அப்போ மேடுன்றதை போட்டுட்டோம். பை தெம்னு போடலாமா? தேவையில்லை, ஏன்னா இது வந்து இம்போசனல், அதை காமனான பர்சன் பண்ணக்கூடியதாக இருந்ததுன்னா அதை வந்து இம்போசனல் பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பை தெம்மும் போடாமலையும் போடலாம். அப்போது அப்படியே டைரெக்டாக ஷூஸ் ஆர் மேடு இன் தட் ஃபேக்டரி இஸ் ஆன்சர். அதுக்கு அடுத்த க்வெஸ்சன்ஸ் பாருங்கள். வி வில் ஹாவ் டு எக்ஸாமைன் யூ அகெயின். வி வில் ஹாவ் டு எக்ஸாமைன் யூ அகெயின். இதில் வில் ஹாவ் டு எக்ஸாமைன்றது ஃபுல்லாகவே வெர்பு, விது சப்ஜெக்ட். வில் ஹாவ் டு எக்ஸாமைன், யார் இந்த வேலையை செய்ய போகிறது அப்படின்னா, இங்கே விது டூயர் ஆஃப் ஆக்ஷன், அப்போ வி சப்ஜெக்ட். இங்கே ஆப்ஜெக்ட் எதுனா யூ, உன்னை, அப்போ யூன்றது ஆப்ஜெக்ட்டு. அகைன்றது அப்ஜெக்ட். இந்த அகைன்றத முன்னாடி போட்டாலும் மீனிங் தரும், பின்னாடி போட்டாலும் மீனிங் தரும். இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஜெக்டை முன்னாடி எடுத்துகிட்டு வரோம். ஆப்ஜெக்டை ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். யூ யூ எங்கே இருந்தாலும், சப்ஜெக்டில் இருந்தாலும் ஆப்ஜெக்ட் இருந்தாலும் யூ தான். யூ வில்ல போட்டாச்சு. ஹாவ் அப்படியே இப்போ நான் மொத்தமே இந்த டூ ஃபார்ம் வந்தால் மட்டும் இல்லை, எல்லாத்தையுமே ஒன்றா அப்படியே கன்சிடர் பண்ணி போகணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போது வில் ஹாவ்ன்றத போட்டுட்டோம். இந்த டூக்கு அப்புறமா பி ஃபார்ம் வெர்ப் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ பி போட்டுட்டோம். எக்ஸாம் மைனுடைய V3 ஃபார்ம் எக்ஸாம் மைனுது. பை இங்கே பை அகைன்றது எங்கே வேணாலும் போடலாம், அகைன்றத அங்கே கூட போட்டுடலாம். பை அஸ் அகைன்றதும் ஓகே தான். பை போட்டுட்டோம், அந்த வி இங்கே வரும்போது அஸ்ஸாக மாறும். ஸோ நவ் த ஆன்சர் இஸ் யூ வில் ஹாவ் டு பி எக்ஸாமைனடு அகைன் பை அஸ் அப்படின்னா, யூ வில் ஹாவ் டு பி எக்ஸாமைனடு பை அஸ் அகைன் அப்படின் கொடுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் போர்ட்ஸ் அண்ட் ஃபிஃப்த்து பாருங்கள். வி மஸ்ட்டு look into the questions. We must look. இந்த மஸ்ட் லுக் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா வெர்பாக இருக்கு. விது டூயர் ஆஃப் ஆக்ஷன் சப்ஜெக்ட், இன்டூ த க்வெஷன் ஆப்ஜெக்ட். ஓகே, த க்வெஷ்சன் இது அப்படியே மாத்திரம் த க்வெஷன்ஸ் தான் முன்னாடி தூக்கிட்டு வந்துருங்க. த க்வெஷ்சன் சிங்குலர், மஸ்ட்டுங்கிறது அப்படியே போட்டுடலாம். எப்பவுமே நான் சொல்லிட்டேன், ஆக்சிலரி வெர்ப் வந்துச்சுன்னா கேன், குட், இது வந்தாலும் பக்கத்தில் அப்படியே பி போட்டு V3 ஃபார்ம், அங்கே என்ன மெயின் வெர்ப் இருக்கோ அதை V3 ஃபார்மில் கொடுத்துடலாம். இப்போ மஸ்ட்டு போட்டுட்டோம், பீன்றதும் இங்கே வந்துருச்சு, பியும் கொடுத்துட்டோம். லுக்குடைய V3 ஃபார்ம் லுக்குடு. த க்வெஷ்சன் மஸ்ட் பி லுக்குடு இன்டூ, லுக்குடு இன்டூ, லுக் இன்டூ, லுக்குடு இன்டூ, இதை ஃபுல்லாக தான் பார்க்கணும். லுக்குடு இன்டூ அப்படின்னு தான் பார்க்கணும். மஸ்ட் லுக் இன்டூ, லுக்குடு இன்டூ, இது வந்து ப்ரேசல் வெர்ப்ஸ் இல்லைங்களா, அதனால் லுக் இன்டூ, லுக்குடு இன்டூ அப்படின்றத போட்டுட்டோம். இப்போ வந்து த க்வெஷ்சன்ஸ், த க்வெஷ்சன்றது இருக்கிறது இந்த ஆப்ஜெக்டாக இருக்கும். த க்வெஷ்சன் மஸ்ட் பி லுக்குடு இன்டூ, இந்த வி இங்கே வரும்போது இங்கே பை ஆட் பண்ணி அஸ் போட்டுட்டோம். அப்போ த ஆன்சர் இஸ் த க்வெஷ்சன் மஸ்ட் பி லுக்குடு இன்டூ பை அஸ் அடுத்து பாருங்கள். வி மஸ்ட் லுக் இன்டூ த க்வெஷ்சன்ஸ். இதை பிரிக்கிறோம் அப்படின்னா, மஸ்ட் லுக் இன்டூ இது ஃபுல்லாகவே வெர்பு, லுக் இன்டூ இஸ் அ ப்ரேசல் வெர்ப் இல்லைங்களா. அப்போது மஸ்ட் லுக் இன்டூ, மஸ்ட் லுக் இன்டூன்றது வெர்பு, விங்கிறது யார் மஸ்ட் லுக் இன்டூ அப்படின்னா வி, டூயர் ஆஃப் ஆக்ஷன் வி சப்ஜெக்ட். என்ன ஆப்ஜெக்ட் அப்படின்னா த க்வெஷ்சன், இது ஆப்ஜெக்ட். இப்போ வெர்பு சப்ஜெக்டு ஆப்ஜெக்ட். இப்போ ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக மாத்திரம், சப்ஜெக்ட் வந்து சிங்குலரில் இருக்குது, சிங்குலரில் இருக்குது. க்வெஷ்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், மஸ்ட்டு வந்தால் அப்படியே மஸ்ட்டு போட்டுடணும், பக்கத்தில் பி ஃபார்ம் வெர்புக்கு பி, அண்ட் தென் மெயின் வெர்போடைய V3 ஃபார்ம், இது தான். அப்போ த க்வெஷ்சன் மஸ்ட்டு அப்படியே போட்டுட்டோம், இதுக்குள்ளான பி ஃபார்ம் வெர்பு பி. லுக் இன்டூ அப்படின்றத நம்ம ஃபுல்லாக வெர்பாக எடுத்தோம்னா இங்கே லுக்குடு இன்டூவாக மாறும். அப்போ லுக்குடு இன்டூ பை போட்டுட்டோம்,
இந்த வி இந்த பக்கம் வந்ததுன்னா அஸ். அப்போது த கொஷின் மஸ்ட் பி லுக்கட் இன் டு பை அஸ்ன்றத ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், சம் ஒன் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் டு ஹிம் எவ்ரிடே. சம் ஒன் ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் டு ஹிம் எவ்ரிடே. இதில் ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, த நியூஸ் பேப்பர் என்ற டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு, டூ ஹிம்ன்ற இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்படி வந்தால் எந்த ஆப்ஜெக்ட் சார் நம்ம எடுக்கிறது அப்படின்னா, எதை வேணாலும் எடுத்துக்கலாம், டைரக்ட் ஆப்ஜெக்டும் எடுத்துக்கலாம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டும் எடுத்துக்கலாம். ஆனால் டைரக்ட் ஆப்ஜெக்ட் எடுக்கிறதுங்கிறது இட் இஸ் அ குட், அது எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். இப்போ பாருங்க ஆன்சர், த நியூஸ் பேப்பருங்கிறது இங்கே சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு, ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக மாற்றுறோம். த நியூஸ் பேப்பர் இது வந்து ப்ரெசன்ட், அதாவது சிங்குலராக இருக்கிறதுனால சிங்குலர் வந்துருச்சு. ரீட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டென்ஸ் அது இல்லைங்களா, அதனால நம்ம ஈஸியாக சேர்ந்துட்டோம். ரீடுடைய வி த்ரீ ஃபார்ம் ரெட்டு, ஸ்பெல்லிங் அதாவது ப்ரொனன்சியேஷன் தான் ரெட்டு, பட் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா ஆர்இ ஏடி தான், அது வந்து நம்ம ரெட்டாக தான் எடுத்துக்கணும். அப்போ த நியூஸ் பேப்பர் இஸ் ரெட் டு ஹிம், அவனுக்கு. பை போடவே இல்லையே, ஏன்னா பைங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ், எனி ஒன், சம் ஒன், எனி நோ ஒன் இந்த மாதிரி வந்ததுன்னா அது இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ். காமனாக இருக்கிறதெல்லாம் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸாக எடுத்துக்குவோம். But the newspaper is read to him every day. இங்கே இருக்கிற அர்ஜென்ட்டை அப்படி எடுத்துகிட்டு வந்துடும். எவ்ரி டே பை போட்டாலும் ஓகே, பை சம் ஒன் போட்டாலும் ஓகே, போலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டு தான் அது. அதுக்கடுத்த சென்டென்ஸ், த சைனீஸ் டிஸ்கவர்ட் அக்குபெஞ்சர் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும். த சைனீஸ் டிஸ்கவர்ட் அக்குபெஞ்சர், டிஸ்கவர்ட் இஸ் அ வேர்ப், த சைனீஸ் டூயர் ஆஃப் ஆக்ஷன் சைனீஸ், அக்குபஞ்சர் இஸ் அ ஆப்ஜெக்ட். என்ன கண்டுபிடிச்சாங்க, த சைனீஸ் டிஸ்கவர்ட் வாட் அக்குபஞ்சர் வென் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆகும், ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ இது வந்து அர்ஜென்ட், இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு வரோம். என்னன்னா அக்குபஞ்சர்ன்றது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டாக எடுத்துகிட்டு வரும்போது அக்குபஞ்சர் போட்டுட்டோம், அது வந்து சிங்குலர். இங்கே டிஸ்கவர்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸில் இருக்கு, அப்போ சிங்குலர் பாஸ்ட் டென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ் டிஸ்கவர்டு, வாஸ் டிஸ்கவர்ட் யாரால, by the Chinese. Appo acupuncture was discovered by the Chinese epo appadina thousands of years ago, adu appadiye potralam answer vandhuchu parunga. Acupuncture was discovered by the Chinese thousands of years ago. Adukadutha eighth, the police locked up the criminals. The police subject locked up under the verb, the criminals object. இப்போ ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு வந்துருங்க, த கிரிமினல்ஸ், கிரிமினல்ஸுங்கிறது ப்ளூரல் இல்லையா, அதனால் ஆர் வேர் பயன்படுத்துவோம். இங்கே லாக்டு அப்புன்றது பாஸ்ட் டென்ஸ், அதனால் கண்டிப்பாக நம்ம வேறு தான் பயன்படுத்துவோம். த கிரிமினல்ஸ் வேர் லாக்டு அப்புடைய வி த்ரீ ஃபார்ம் லாக்டு அப் தான். இப்போ லாக்டு அப் யார், போலீஸ், அப்போ பை த போலீஸ்ன்றதும் போடலாம். ஸோ சி த ஆன்சர், த கிரிமினல்ஸ் வேர் லாக்டு அப் பை த போலீஸ். அண்ட் அனதர், this is a last form, இது வரைக்கும் 8 sentence பார்த்துருக்கோம் இல்லைங்களா, இன்னும் ஒரு 4 sentence பார்த்துடலாம். They must have left the keys behind. They subject must have left, have left, must have left-ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே verb. The keys-ங்கிறது object, plural-ல இருக்கு, அப்புறம் behind, இது வந்து adjunct. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த த கீஸுங்கிறது ஆப்ஜெக்டை சப்ஜெக்டை எடுத்துகிட்டு வந்துடலாம். த கீஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மஸ்ட் இருந்தால் மஸ்ட் அப்படியே போட்டுருங்க, ஹாவ் இருந்தால் ஹாவையும் அப்படியே போட்டுருங்க. இப்போது நம்ம பி ஃபார்ம் எங்கே ஆட் பண்ணோம்னா இதுக்கப்புறம் தான், அவங்க ரெண்டு விதமான ஆக்சிலரி கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே போட்டுருங்க, அதுக்கு அடுத்தது அதாவது மெயின் வெர்புக்கு முன்னாடி தான் நம்ம போடுற ஆக்சிலரி வெர்பு வந்துடணும் சரியா, அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துங்க. இப்போ பீன்ன்றது நாம் போட்ட ஆக்சிலரி வெர்பு, பீன் லெஃப்டுடைய வி த்ரீ ஃபார்ம் லெஃப்ட்டு தான். பை திம் அப்படின்னு போடலாமா அப்படின்னா அப்படியும் போடலாம், இல்லை போடாமலையும் இல்லாம், பை போடலன்னா அது என்ன வாய்ஸு, எஸ் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ், பிஹைண்ட்ன்றத அப்படியே எழுதிட்டோம். த கீஸ் மஸ்ட் ஹாவ் பீன் லெஃப்ட் பிஹைண்ட். அதுக்கடுத்து டென்த் சென்டென்ஸ், த பாய் இஸ் ஈட்டிங் திஸ் கேக், இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், த பாய் டூயர் ஆஃப் ஆக்ஷன் சப்ஜெக்ட், இஸ் ஈட்டிங் வெர்பு, த கேக்கு ஆப்ஜெக்ட். இப்போ இதை மாற்றினோம்னா ஆப்ஜெக்ட் அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஆப்ஜெக்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்துடும்னா த கேக்கு ஈஸ் வந்து, த கேக்கும் பாயும் வந்து ஒரே ஃபார்மில் தான் இருக்குது, ஏன்னா இதுவும் சிங்கிளர் தான் இதுவும் சிங்கிளர் தான், அதனால் ஈஸை மாற்ற தேவையில்லை, ஈஸ் போட்டுட்டோம். பி ஃபார்ம் வர்பு நான் எப்படி சொல்கிறேன், வி த்ரீக்கு முன்னாடி போடணும் இல்லையா, அதனால் பி போட்டுட்டோம். இந்த ஐஎன்ஜி இங்கே வந்துடும்,
is being eaten. V3 form eaten. Apo the cake is eaten by the boy. Adukadutha 11th question. The spider scared her. The spider is a subject, scared verb, her ingrathu object. Appa inga scared ingrathu past tense, her ingrathu singular. Third person singular. Illiya? Appa past tense dhaan. Ippa idu inga varudhuna her inga varumbodhu object vandu subject ah varumbodhu she ah maarum. She scared ingrathu past tense, inga past tense plus adhaavadhu singular adukku undanadhu enna varuna was dhaan varum. இல்லையா, சிங்குலரா இருந்தா வாஸ், ப்ளூரலா இருந்தா வேர். இப்ப இது சிங்குலர்ன்றதுனால வாஸ போட்டோம். ஸ்கேரடைய வி த்ரீ ஃபார்ம் ஸ்கேரட் தான். பை பைய போட்டுட்டோம். த ஸ்பைடர். ஓகே, நவ் த ஆன்சர் இஸ் ஷி வாஸ் ஸ்கேரட் பை த ஸ்பைடர். இந்த லாஸ்ட் சென்டென்ஸ், த கைடு சப்ஜெக்ட், வில் ஷோ ஃபியூச்சர் டென்ஸ், வில் ஷோ வெர்பு அஸ் ஆப்ஜெக்ட். த மியூசியம் பாருங்கள், டைரக்ட் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட். த கைடு வில் ஷோ, கைடு எங்களுக்கு காட்டுவார். என்ன காட்டுவார்? வாட் யூ வில் ஷோ த மியூசியம், டைரக்ட் ஆப்ஜெக்ட். யாருக்கு காட்டுவார்? யாருக்கு? டு ஹூம்? அஸ், எங்களுக்கு. இந்த ஆஃப்டர்நூன் இது அர்ஜென்ட். இப்போ பாருங்கள், நம்ம நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ அதை வந்து நம்ம இன்டைரக்ட் ஆப்ஜெக்டை வச்சு நம்ம எப்படி அதை மாற்றுறது பார்க்குறோம். அஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் வி, அப்போ வி வில்ன்றது அப்படியே போட்டுடுறோம். இங்கே பி ஃபார்ம் போகிறதுனால பி வில் பி ஷோன், ஷோவுடைய வி த்ரீ ஃபார்ம் ஷோன். த மியூசியம் என்ன கட்டுவாங்க? த மியூசியம் யாரால? நான் பை த கைடு இந்த ஆஃப்டர்நூன். ஓகே, நம்ம இது வரைக்கும் பார்த்துட்ருக்கிற எந்த விஷயங்களை ரூல்ஸ் வந்து நம்ம மைண்டில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ம ஆக்டிவ்லேருந்து பேசிவில் மாற்ற முடியும். ஆக்டிவ்லேருந்து பேசிவில் இருந்தாலும் சரி, பேசிவ்லேருந்து ஆக்டிவ்ல இருந்தாலும் சரி, அந்த ரூல்ஸ் வந்து நம்ம மைண்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மாற்ற முடியும். அதனால் ஒவ்வொரு முறையும் நீங்கள் பார்த்தும்போது இந்த ரூல்ஸை பார்த்துட்ருக்க முடியாது. ஸோ அந்த ரூல்ஸ் எல்லாம் உங்களோட ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், ரூல்ஸ் அழகாக உங்களுக்கு வந்துடும். அந்த ஆறு வகையான ஸ்டெப்ஸை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, ரூல்ஸை நீங்கள் அழகாக பண்ணிடலாம். ஸோ தேட் அந்த இந்த எக்ஸசைஸை வந்து ஃபர்தர் மோர் எக்ஸசைஸ் வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் எயித்து ஸ்டாண்டர்டில், அதாவது செவன்த்து, எயித்து, நைன்த்து, டென்த்து, லெவன்த்து, டுவெல்த்து, அப் டு டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற எல்லா விதமான ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் எக்ஸசைஸ்லாம் எடுத்து ஒரு ஃபார்மாக செப்பரேட்டாக நான் வந்து வீடியோவில் கொடுத்துருக்குறேன். போயிட்டு அதை பாருங்கள். அதை பார்த்து இன்னும் ரெண்டு உங்களுக்கு உண்டான ஒரு ஆன்சர்ஸை வந்து உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாகும். தெளிவாக சொல்லிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு உண்டான அந்த ரூல்ஸை வந்து தெளிவாக நீங்கள் படிச்சிட்டீங்க, அந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. பார்த்துட்டிங்கன்னா ஆக்டிவ்லேருந்து பேசிவில் அழகாக மாற்றலாம். அது மட்டும் இல்லை, பேசிவ்லேருந்து ஆக்டிவ்லையும் நீங்கள் சூப்பராக மாற்றலாம். இதில் உங்களுக்கு டஃப் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுன்னா கொஷின் தான். அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக மாற்றுறதுன்றதும் பார்த்துட்டோம், நம்ம அழகாக பார்த்துருக்குறோம். இன்னும் உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன், அதாவது என்னுடைய எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு எப்படி வேணுன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வீடியோ நம்ம போடும்போது அதுக்குண்டான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் உங்களுடைய கமெண்ட் வைஸை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கிராமர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிவ் யூ. ஸோ தட் தேங்க்யூ ஃபார் யூ. அண்ட் இதை இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கும். Okay, thank you students, have a nice day and do your best and get a high mark. Thank you all. Thank you.